Hello everybody, welcome back to the new video of Last Dance Series. I'm the Noob Gamer and if you're watching the first time, please do like, share and subscribe to the channel. Okay, let's take a look at the time. And of course, you can see the thumbnail. We're going to do that. So, we're going to unlock the Northern Watch. So, we already have a generator and we're going to craft the path and we're going to collect all this. So, we're going to collect some time. And இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா நம்ம இத போட்டு ஃபைனலைஸ் பண்ண போறோம் ஓகே லெட்ஸ் டு திஸ் சோ இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து 40 gasoline it's pretty expensive and 50 bolt இதுதான் பா இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம் bolt வந்து நிறைய கலெக்ட் பண்றது நிஜமாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் and we got 40 duct tapes and 30 metal plates okay finalize okay we finalized our generator ஸோ இந்த ஜென்ரேட்டர் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் எப்படி எடுத்துகிட்டு அப்படியே நேராக வந்து உங்கள் சாப்பர் இருக்கு இல்லையா ஸோ உங்கள் சாப்பரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன போர்ஷன் மாதிரி இருக்கும் ஸோ அந்த போர்ஷனில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் சாப்பரில் இதை எடுத்துகிட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம என்ன பண்ணால் அந்த வாட்ச் டவருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் ஸோ பேஸில் வந்து நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணலான் இருக்கேன் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 105th லெவல் வந்துட்டோம் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 லெவல் நம்ம கிராஸ் பண்ணாலே நம்ம வந்து ரெய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது உரிமைன்னு சொல்ல முடியாது அஃப்கோர்ஸ் உரிமை தான் ஏன்னா லாஸ்ட் ரெண்டு சீசனுக்கு முன்னாடி வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 150 லெவலுக்கு மேலே கிராஸ் ஆனவங்களால் மட்டும்தான் வந்து ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த கேம் வந்து ஜஸ்ட் லைக் தட்டு விளையாடுறாங்க அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ 150 லெவல் நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆரோ காட்டுது இல்லையா ஸோ 150 லெவலில் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 3 ஆரோ காட்டும் ஸோ ஒரு ஆரோ பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே பங்கர் ஆல்ஃபாவோட கோடு அப்புறம் இன்னொரு ஆரோ இங்கே இருக்கு இல்லையா அது பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஜோ இருக்கும் இல்லையா டீலர் ஜோ அவனோடது அண்ட் இன்னொரு ஆரோ பார்த்தீங்கன்னா அந்த ரைடர்ஸ்க்காக ஸோ நம்ம ரைடு பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆரோவில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைடர்ஸ் வருவாங்க அவங்க நிறைய டாஸ்க்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் வந்து காட்டுவாங்க ஸோ நீங்கள் ரைடு பண்ண போகலாம் ஓகே ஸோ தட்ஸ் இட் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயம் நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன் ரீசைக்கிள் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஸை வந்து நான் அப்கிரேட் பண்ணுறதுல இறங்கிட்டேன் முழுசாக ஏன்னா வந்து இன்னும் 45 லெவல்ஸ் தான் இருக்குது ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரைடுக்காக தான் ஓகே ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் ரைட் நவ் இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா குளோபல் மேப்புக்கு போயிட்டு நேராக வாட்ச் டவர் போக வேண்டியதான் ஓகே லெட்ஸ் டூ திஸ் ஸோ போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நிறைய விஷயம் காட்டணும் லைக் பாருங்க நான் நல்லா எடுத்துருக்கு அப்படின்னா 2x AK-47 தட்ஸ் மோர் தென் எனஃப் அண்ட் ஒரு ஹாஃப் டியூரபிலிட்டி சூட் அதுவும் வந்து மோர் தென் எனஃப் தான் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் 20 பேண்டேஜஸ் ஓகே லெட்ஸ் டூ திஸ் ஸோ இந்த நார்த்தன் வாட்ச் டவர் வேர் இஸ் தட் நார்த்தன் வாட்ச் டவர் யா ஹியர் இட் இஸ் ஓகே லெட்ஸ் டூ திஸ் 48 எனர்ஜி எப்படி போகிறோம் இப்படி போயிட்டு இந்த ஃபார்ம் வழியாக தான் போக முடியும் போல் இப்படி டைரெக்டாக போக முடியாதோ ஃபைன் ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற சீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் 14 அது எல்லாருக்குமே தெரியும் சீசன் 13க்கு அப்புறம் சீசன் 14 தான் வரும்னு ஸோ அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி அவங்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த மல்டி பிளேயர் செஷன் இருக்கு இல்லையா ஸோ அதில் தான் அவங்க வந்து டோட்டலாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ சிங்கிள் பிளேயரில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த சேஞ்சஸும் வராது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மல்டி பிளேயருக்காக தான் ஸோ ஏன்னா வந்து ஒவ்வொரு சீசன் அப்படி தான் வருது ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி பிளேயர் இன்னொரு சீசன் வந்து சிங்கிள் பிளேயர் இன்னொரு சீசன் வந்து மல்டி பிளேயர் இன்னொரு சீசன் சிங்கிள் பிளேயர் இந்த மாதிரி வைஸ் வைஸாக தான் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இப்போ சீசன் 13 வந்து சிங்கிள் பிளேயர் வந்துச்சு இல்லையா ஸோ சீசன் 14 வந்து மல்டி பிளேயர் தான் வரப்போகுது அண்ட் வி ஆர் ஹியர் பட் ஐ திங்க் வி டிட் அ பிக் மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நீட் அ க்ரோபார் ஷிட் ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட் தட் ஃபைன் என்கிட்ட ஒரு க்ரோபார் இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு வரலாம் ஃபைன் ஐ எம் பேக் அண்ட் க்ரோபார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ லாஸ்ட் டைமும் அந்த சதர்ன் வாட்ச் டவர் ஓப்பன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைம் தான் நினைக்கிறேன் இப்போவும் பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் ஓ மை காட் ஓகே 2 3 ஆஹாஹா நல்ல வேலை யாரும் வரலை லெட்ஸ் டூ திஸ் பாய்ஸ் கமான் 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 ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா சுற்றி சுற்றி நீங்கள் இங்கே எல்லோரையும் கில் பண்ணிடலாம் பட் இந்த ஃபாஸ்ட் பேட்டர்ஸ் மட்டும் ஏன்னா இந்த ஃபாஸ்ட் பேட்டர்ஸ் தான் ரொம்ப வேகம் ஓடுவானுங்க இது இருக்கிறவங்களாம் குண்டனுங்க அது வந்து மேட்ரே இல்லை அவங்க ஓஹோ ஹோஹோ பாய் 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 கமான் 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 போடா போடா அவ்வளோ முடிஞ்சுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குண்டு பசங்க தான் ஸோ இதெல்லாம் பொறுமையாக தான் ஓடி வருவானுங்க நம்ம இந்த மாதிரி வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வந்து வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஷூட் பண்ணி அவங்கள கில் பண்ணிடலாம் ஸோ எனக்கு தெரிஞ்ச இது வந்து ஒரே ஒரு என்ன சொல்கிறது அரை ஷிட் அது பேரே வாயில் வர மாட்டியா AK-47 ஒரே ஒரு AK-47 போதும் நினைக்கிறேன் கமான் கமான் ஸோ இது மேட்ரு இல்லை இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஜென்ரேட்டர் எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் ரொம்ப பெருசாக போடும்பா ஸோ அந்த சத்தத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பிஸ் அங்கேருந்து வருவாங்க
ஸோ ஆக்சுவலி அது எல்லா லொக்கேஷனும் நடக்கிறது தான், பட் போலீஸ் ஸ்டேஷன் லொக்கேஷனில் அது நடக்கல. ஐ மீன் பிளாக் போர்ட் பிடிக்காக நம்ம அந்த சதன் வாட்ஸ் அன்லாக் பண்ணோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. பட் இதுக்கும் அதுக்கப்புறம் வந்து யூடியூபர்ஸோட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்வாம்ப் லொக்கேஷனில் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். லைக் இங்கே ஒரு பெரிய ஜாம்பி ஒன்று இருக்கும், ஒரு பாஸ் ஜாம்பி. ஸோ அந்த ஜாம்பி கில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் வச்சதுக்கப்புறம் அது வந்து அந்த சத்தம் வந்து பெருசாக வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பி வந்துட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஸோ ஓ மை காட், ஐ காட் லெவல் அப் அண்ட் எங்கே அந்த ஃப்ளோட்டோ ப்ளோட்டர்ஸ், கமான் 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 ஃப்ளோட்டோ ப்ளோட்டர்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாம்பி தான் என்னால் கை வச்சுது, நாலே நாலு ஹெல்த் தான் குறைஞ்சிது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் எனக்கு வந்துருச்சு லெவலப் பண்ணவுடனே. மை காட், 70% முடிஞ்சிருச்சு. நான் தப்பாக சொல்லிட்டேன்ப்பா, ரெண்டு AK-47 அண்ட் இப்போ இருக்கு என்கிட்ட AK-47 வந்து ஒன் ஆஃப் த மாட்ஸ் என்கிட்ட ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் மாட் தான், ரேர் மாடெலாம் கிடையாது. ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களை கில் பண்ணதுக்கப்புறம் அதை காட்டுறேன். ஒரே ஒரு மாடு தான் இது வரைக்கும் நான் வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன், ஐ மீன் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் தெரியுதா. ஸோ ஒரே ஒரு மாடு அண்ட் வி காட் லெவல் அப். ஸோ இது எதை சூஸ் பண்ணலாம், ஐ சூஸ் திஸ். ஓகே, ஃபைனலி வி கில்ட் எவ்ரி ஒன். அதுக்கு ஓ ஷிட், ஆ சாரி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே போடணும். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சத்தம் வரும், அதுக்கப்புறம் ஜாம்பிஸ் நிறைய ஓடி வரும். ஸோ அதுக்கு நம்ம தயாராக இருப்போம். எங்கே வைக்கணும், இங்கே தான் நினைக்கிறேன், இல்லை இங்கே. ஸோ இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிற அந்த சாப்பரை நம்ம வழியிலேருந்து கொஞ்சம் நகர்த்திடலாம். சம்டைம்ஸ் திடீர்னு எல்லா ஜாம்பியும் நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்காக. ஸோ இந்த ஜாம்பிஸ் எல்லாம் நீங்கள் கில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, கில் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் வச்சுட்டு பாட்டு ஓடி வந்துடலாம். லைக் எப்படி ஓடுறா ஓடுற 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 ஓடுறா குமா குமா, அங்கே பாருங்க 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 பாருங்க. ஓ மை காட், ஓ மை காட், ஃபைனலி வி ஓபன்ட் தி லொக்கேஷன்ஸ், நார்த்தன் லொக்கேஷன்ஸை நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் ஐ ஆம் ஸோ கிளாட், நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஓடிடலாம் அங்கேருந்து அப்படின்னு, பட் நான் சொன்னது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று. ஸோ ஆக்சுவலி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் டக்குன்னு சுற்றி வளைச்சிருச்சு, நடுவில் இந்த சிஸ்டம் வேறு ஸ்டக்காக தொலைஞ்சிருச்சு. ஸோ அந்த ஜாம்பிஸ் எல்லாம் சுற்றி வளைச்சதுனால வந்து வேறு வழியே இல்லாமல் என் கன்ஸ், என்னோட மெடிக்கிட்ஸு, அதுக்கப்புறம் என்னோடய சூட்டு எல்லாமே டேமேஜ், எவ்ரி திங் இஸ் டோட்டலி டேமேஜ். ஆக்சுவலி ஐ ரியலி ஹேட் திஸ் மேன். சே, சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னோடய 18 பேண்டேஜ் போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஃபுல் டியூரபிலிட்டி கண்ணுங்க இது. ஸோ ஃபுல் டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா 80% டோட்டலி போயிடுச்சு. இட்ஸ் இஸ் கம்ப்ளீட் ஷிட் மேன். ஸோ ஐ எம் பேக். லைக் நான் வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சூட் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு புது கன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மெடிக்கெட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு எங்கே கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இது வந்துச்சு, அது ரெஸ்ட் ஸ்டாப் வந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்ட் ஸ்டாப் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் 31 தான் இருக்குது. அண்ட் இதுக்கு தான் நான் சொல்கிறேன், சாப்பரை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு எனர்ஜி சுத்தமாக இல்லைனா கூட இந்த ஃபியூவலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோட பேஸ் வந்து ஃபியூவல் யூஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு வந்தேன். பட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் இந்த என்னது இது வாட்ச் டவருக்குள்ளே வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு ஃப்ளோட்டர் போட்டு அங்கே கண்டிப்பாக நின்றுட்டுருப்பான். ஏன்னா அந்த ஃப்ளோட்டர் போட்டை மட்டும் தான் நான் கடைசியில் விட்டு வச்சேன், நீங்கள் எல்லாரையும் கில் பண்ணிட்டேன். ஓ மை காட், இறங்கடா இறங்கடா இறங்கடா, சாரி. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், எவ்ரி ஒன் இஸ் டெட் எக்ஸப்ட் தட் ஃபில்தி ஃப்ளோட்டர் ப்ளோட்டர். ஸோ வித் அவர் வேஸ்டிங் அவர் ப்ரெஷஸ் டைம், ஓக் புஷஸ்க்கு போகலாம். ரெடி, லெட்ஸ் கோ. ஓகே, வி ஆர் ஹியர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி லொக்கேஷனில், ஓக் லொக்கேஷனில் வந்து எப்படி நீங்கள் வந்து மைண்ட் பண்ணுறது, ஐ மீன் கிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னா, சாரி நான் தப்பாக சொல்லிட்டுருக்கேன், எப்படி நீங்கள் வந்து இந்த லாக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மேப்போட எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எட்ஜஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த ஓக் பீஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்டீரியருக்குள்ள மூவ் ஆகலாம். ஏன்னா வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பிஸ் இந்த மாதிரி டாக்ஸிக் ஸ்பிட்டர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது டாக்ஸிக் ஸ்பிட்டரும் வந்து, அதுக்கப்புறம் வந்து அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது, டாக்ஸிக் அபாமினேஷன்லையா, இந்த டாக்ஸிக் அபாமினேஷன் இங்கே ரெண்டு பேர் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. ஃப்ளோட்டர் ப்ளோட்டர் வந்து ரேர் தான். ஸோ இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த லொக்கேஷனை ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது நான் காட்ட போகிறது இல்லை, ஏன்னா வந்து இது வந்து நார்மலாக இந்த பைன் உட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ராக்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த லொக்கேஷன் எப்படி கிளியர் பண்ணுவோம் அதே மாதிரி தான். பட் சின்ன டிப் என்னென்னா, இந்த எட்ஜஸில் இருக்கிற எல்லா ஓக்கையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டீரியருக்குள்ளே மூவ் ஆகணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபைன், ஸோ நான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஓக் லாக் இருக்குல்ல அது கிடைக்கும், அதுக்கப்புறம் இந்த எடிபிள் மஷ்ரூம் இருக்குல்ல இது நிறையவே கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த
கிளாத் பீஸ் ஆஃப் கிளாத் வந்து நிறையவே கிடைக்கும். எத்தனை நீங்கள் எத்தனை சாம்பிஸை கில் பண்ணாலும் எல்லா சாம்பிஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன் வேறு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபாக்ஸ் ஸோ இந்த ஃபாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபாக்ஸை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த ஃபர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தன் லொகேஷன் இருக்கு இல்லையா, இந்த கோல்டு ரீஜியனுக்கு போகிறதுக்காக நம்ம இந்த கிராஃப்ட் பண்ண வேண்டிய இந்த ப்ராடக்ட்ஸ் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இங்கே இருக்க பாருங்கள் இந்த நார்த்தன் லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நம்ம போனோம்னா அந்த ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் அந்த ப்ராடக்ட்னு இல்லை அது வந்து ஆர்மர், இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆர்மர். ஓகே, ஸோ அந்த ஆர்மரை நம்ம கிராஃப்ட் பண்ணி அதை போட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு போக முடியும். இல்லைனா வந்து நம்மளால் அங்கே இருக்கிற அந்த கோல்டை நம்ம கேரக்டரால் தாங்க முடியாது. ஸோ அதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் வேறு எதுவும் இந்த லொக்கேஷனில் பெருசாக எதுவும் கிடையாது. இந்த ஓக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்காக. ஸோ பேஸ் அப்கிரேடிங்க்காக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த ஓக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல். ஸோ இதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அண்ட் இன்னைக்கு வீடியோ வந்து இதோட போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா நார்த்தன் லொக்கேஷன் அன்லாக் பண்ணால் என்னென்ன ரீஜன்ஸ்லாம் அன்லாக் ஆகும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பைன் வுட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற இந்த லொக்கேஷன்ஸ் எங்கேது இங்கெல்லாம் இருக்குல்ல, இந்த மவுண்டன் லொக்கேஷன், அதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் லொக்கேஷன், இந்த லொக்கேஷன்லாம் வந்து எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஓக் லொக்கேஷன் நம்ம கிளியர் பண்ணுவோம். ஸோ பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. இங்கே என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த அயன் ஹட்சத்தை எடுத்துகிட்டு வரணும். ஸோ நார்மல் ஹட்சத் வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகவே ஆகாது. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த லொக்கேஷன் வரதுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நார்த் லொக்கேஷனில் இருக்கிற இந்த காப்பர், ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரெஷஸான ஒரு மெட்டல் காப்பர் இந்த கேம். ஸோ அந்த காப்பரோட ஓரை மைன் பண்ணுறதுக்கு இந்த லொக்கேஷனுக்கு மட்டும்தான் வந்தாகணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போன வீடியோவில் போட்டிருந்தில்ல இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சொல்லியிருந்தேன் மேபி இது ஃபார்மாக இருக்கலாம், ஏன்னா வந்து போர்ட்டில் ஒரு சின்ன லொக்கேஷன் மேபி ஆட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வந்து தப்பு தப்பாக நிறைய சொல்லிட்டேன். ஆக்சுவலி அது எதுவுமே கிடையாது. போர்ட்டில் இருக்கிற இந்த லேபரேட்டரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த லேபரேட்டரிக்குள்ளே இருக்கிற விஷயம் தான் அது. ஸோ அந்த லேபரேட்டரி தான் வந்து அவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குல்ல, ஏன்னா க்ரீனிஷாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அது வந்து கன்ஃபார்ம் அது வந்து லேபரேட்டரி தான். அண்ட் உங்களுக்கு இன்னொரு நியூஸ் இருக்குது, அது வந்து நான் எப்போ சொல்லுவேன்னா அடுத்த வீடியோவில் சொல்வேன். அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து மல்டிப்ளேயர் சீசன் தான் அப்படின்னு. ஸோ அந்த மல்டிப்ளேயர் சீசனில் பர்டிகுலராக என்னென்னலாம் வந்து டெவலப்பர்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.